ஆல் திஸ் இஸ் எம் ராஜசேகர் சன் ஆஃப் வரலக்ஷ்மி. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா, திருவண்ணாமலையை மாவட்டமாக கொண்ட வந்தாசி தாலுக்காவை சேர்ந்த கீழ் வெளிவலம் என்ற ஒரு கிராமத்தில் நம்ம இருக்கோம். இந்த கிராமத்தில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எனது நண்பரான சந்தோஷ் மற்றும் ஜெயக்குமார் அவர்களுடைய புறா வளர்ப்பு பண்ணியில் தான் நம்ம இருக்கோம். நீங்கள் நினச்ச மாதிரி புறா வளர்ப்பு பற்றியான முழு தகவல் தான் இந்த வீடியோவில் இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனலில் இருக்கிற எல்லா வீடியோவும் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி சேனலுடைய இணைந்தே இருக்கு. இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண வீடியோ மேலே காட்சியில் ஷோ ஆகும், மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லெட் ஸ்டார்ட் நவ். பறவைகளுக்கு இயற்கை கொடுத்த உடல் அமைப்பு பற்றி பார்க்கலாம். பறவைகள் இறகுகளால் மூடப்பட்ட படகு போன்ற உடல் அமைப்பை பெற்றிருக்கின்றன. இந்த இறகுகள் பார்த்தீங்கன்னா கரோட்டின் என்ற ஒரு பொருளாலானது. இதோடைய பண்பு பார்த்தீங்கன்னா உதிர்ந்தாலும் மீண்டும் வளரக்கூடிய தன்மை கொண்டது. பறவைகளுக்கு வாய்க்கு பதிலாக அலகுகள் உள்ளன. பறவையின் முன்னங்கால்கள் இறக்கைகளாக மாறுபாடு அடைந்துள்ளன. பறவையின் வால் பார்த்தீங்கன்னா பறக்கும் திசையை கட்டுப்படுத்த பயன்படுகிறது. அதாவது இடது வலது பக்கம் திரும்ப ஏதுவாக உள்ளன. பறத்தலின் போது ஏற்படும் அழுத்தத்தினை தாங்குவதற்கு வலிமை மிக்க மார்பு தசையினை பெற்றுள்ளன. பறவைகளுக்கு இருக்கிற ஹைலைட்டான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதோடைய இரண்டு கண்கள் தான். ஒரே சமயத்தில் அதனுடைய இரண்டு கண்களால் இரு வெவ்வேறான பொருட்களை அதனுடைய கண்களால் காண முடியும். புறா பார்த்தீங்கன்னா முட்டையிட்டு கொஞ்சம் பறிக்கும் பறவைகளை ஒன்றாகும். இது குளம்பிட்ட குடும்பத்தை சேர்ந்தது. புறாவில் ஏறத்தாழ 300 வகையான இனங்கள் உள்ளன. அதாவது புறாக்களில் வெள்ளை, சாம்பல், கருப்பு, பழுப்பு இது போன்ற நிறங்கள் காணப்படுகிறது. சில சமயங்களில் இந்த 4 நிறங்களும் சேர்ந்து காணப்படுகின்றன. மற்ற பறவைகளோட கம்பேர் பண்ண சொல்ல புறா பார்த்தீங்கன்னா ஒரு விதமான சிறப்பு வாய்ந்த பறவைன்னு சொல்லலாம். புறா கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பே 4500 ஆண்டிலிருந்து வீட்டில் வளர்க்கப்படுற முதல் பறவைன்னு சொல்லலாம். முதல்ல புறாவை இறைச்சிக்காக வளர்க்கப்பட்டாலுமே பிறகு கடிதங்களை ஒரு இடத்துலேருந்து மற்றொரு இடத்திற்கு கொண்டு செல்ல தூதராகவும் பயன்படுத்தினாங்க. அது மட்டும் இல்லாமல் புறா கொண்டான தூது ஸ்டாம்பும் அந்த காலகட்டத்தில் கவர்மெண்ட்டில் கொடுத்தாங்க. அந்த ஸ்டாம்பை பார்த்தீங்கன்னா மேலே டிஸ்பிளேல ஷோ ஆகும். புறா சராசரியாக 1 hour 25 கிலோமீட்டர் அல்லது 35 கிலோமீட்டர் வேகத்தில் பறக்கும் தன்மை கொண்டது. அதனாலேயே புறாக்கள் பார்த்தீங்கன்னா வந்தியத்துக்கு பயன்படுத்துகிறாங்க. புறாக்கள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் உயர்மான இடங்களிலேயே வாழ விரும்பும். அதனால தான் புறா வளர்த்துவாங்க. மாடியிலேயே கூட அமைச்சு மாடியிலேயே புறா வளர்ப்பாங்க. ஏன்னா உங்கள் வீட்டோட கீழ்ப்பகுதியில் கூட அமைச்சு புறா வளர்த்தீங்கன்னா அங்குள்ள பூனைகள், எலிகள், கரப்பாம்பூச்சி இது போன்ற உயிரினங்கள் உங்கள் புறாக்களுக்கு தீங்கு விளைக்க வாய்ப்பு இருக்குது. சில சமயங்களில் உங்கள் புறா பார்த்தீங்கன்னா பறந்து போகவும் வாய்ப்பு இருக்குது. இது போன்ற இடர்பாடுகள் தவிர்க்க தான் புறா பார்த்தீங்கன்னா உயரமான இடங்களை கூடு கட்டி வாழுது. புறாக்கள் சாப்பிடுவதற்கு கோதுமை, கேழ்வரகு, ஒச்சக்கடலை, கம்பு, அரிசி, சோளம், பச்சைப்பயிறு, வேர்க்கடலை, பச்சைப்பட்டாணி இது போன்ற ஆரோக்கியமான தானிய வகை உணவுகளை உங்கள் புறாக்களுக்கு கொடுத்தீங்கன்னா உங்கள் புறா ஆரோக்கியமே வளரும். இந்த தானிய வகை உணவுகளை உங்கள் புறா எது விரும்பி சாப்பிடுதோ அதை தேர்ந்தெடுத்து உங்கள் புறாக்களுக்கு பயிற்சி அளிக்கலாம். இங்குள்ள புறாக்கள் அனைத்தும் பார்த்தீங்கன்னா கோதுமை, வேர்க்கடலை இது ரெண்டும் தான் விரும்பி ரொம்ப சாப்பிடும். இந்த ரெண்டு வகை உணவுகளையும் இந்த புறாக்களுக்கு கொடுத்து பழக ஆரம்பித்தேன். அதுக்கு பிடிச்ச உணவான வேர்க்கடலையை என் கையில் கொஞ்சமாக வச்சு சற்று தரைப்பகுதி மேலே உயர்த்தி வச்சிருந்தேன். கீழே இந்த புறா பார்த்தீங்கன்னா பறந்து வந்து என் கையில் உட்காந்து என் கையில் இருக்கிற வேர்க்கடையில சாப்பிடுச்சு. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா என்னால் எந்த ஒரு ஆபத்தும் வராதுன்னு சொல்லிட்டு அந்த புறா உணர்ந்துருக்கு. அப்படி உணர்ந்ததுனால தான் இந்த நிகழ்வு நடந்துச்சு. இது போன்ற உணர்வு உங்கள் புறாக்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் புறா உங்கள் கூட ஈஸியாக பழக ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பயிற்சி அளிப்பதற்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இன்னும் உங்களுக்கு ஈஸியாக சொல்லணும்னா புறாக்களுக்கு பாதுகாப்பான இருப்பிடமும் சாப்பிட்டு தேவையான உணவும் இருந்தாலே அந்த இடத்தில் நீண்ட காலத்திற்கு இருப்பதற்கான அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது. ஓகே கேஸ், நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோவில் நம்ம பறவைகளின் பொதுவான உடல் இயற்கமை பற்றியும், புறாக்களின் வரலாறு பற்றியும், அதனுடைய நிறங்கள் பற்றியும், புறாக்களை எதுக்கெல்லாம் பயன்படுத்தினாங்க அதனை பற்றியும், புறாக்களுடைய உணவு வகைகள் பற்றியும், புறாக்களுக்கு எப்படி பயிற்சி அளிப்பது அதனை பற்றியும்,
அப்புறம் எந்தெந்த தரவு நம்ம செய்யக்கூடாது என்பது பற்றிய முழு தகவலும் நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். மேலும் புறா வகைகள் பற்றிய வீடியோ வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி சேனலோட இணைந்து இருங்க. அப்போ தான் எந்த ஒரு அப்டேட் இருந்தாலும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் ஆகும். ஓகே கேஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது M.Rajasekar, சன் ஆஃப் வரலக்ஷ்மி.